இதை டாக்டர் சொன்னாரு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நேரா டாக்டருங்களே இருக்காங்க கேட்கலாம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்கிறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எனக்கு டானிக் குடிக்க சுத்தமா பிடிக்காது. சரி என்ன மாடா நீ, எனக்கு டேப்லெட் தாங்க கேட்டா டானிக் குடிச்சாத சரியாகும், டேப்லெட் சாப்பிட்டா சரியாகாதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? உண்மை. இது ஒரு நல்ல கேள்வி. கசப்பும் உப்பு காரம் அந்த எண்ணெய் திருப்பி திருப்பி யூஸ் பண்றது அதெல்லாம் நல்லது கிடையாது. அம்மா சொல்றாங்க லெக் எல்லாம் வலிக்க கூடாதுன்னா எக் ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிடணும். நல்லா தானே சொல்லிக்கார அப்பறம் இத வரவேருங்க. கால்சியம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வலி வரும். சோ கால்சியம் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்றேன். ஓகே. எனக்கு வந்து பால் சுத்தமா பிடிக்காது, ஆனா நான் தயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலும் தயிர்ல இருந்து தானே வருது. நீ அப்படி வரியா? நான் வெயில நிப்ப, ஆனா அம்மா நிக்க கூடாதுன்னு வாங்க. ஆனா வெயில நின்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்குதே. உங்களுக்கு அறிவோ அறிவு நீங்க வாயில போடும் போது சொல்ல போறதுல எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து நேரா மாவு எடுத்து உடனே தோசை ஊத்துறாங்கல்ல, அப்படி ஊத்தலாமா? நான் சாக்லேட்டை வந்து அடுப்புல வச்சு சாப்பிடறது இல்ல சார், தோசை மாவு அடுப்புல வச்சு சூடு பண்ணி சாப்பிடறேன் சார். சாம்பாரு ஆப்ப எனக்கு. நான் ஏன் பொண்டாட்டி அட்டாக் பண்ண கேள்வி கேட்டேன், இவங்க அவங்க வீட்டுக்காரர் அட்டாக் பண்ண பதில் சொல்றாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எடுத்துட்டு வாருங்கள் அந்த பொருளை. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிக்கலாமா? இதுவரைக்கும் நமக்கு இவங்க ஊசி போட்டாங்க, இப்ப நாம இவங்களுக்கு ஊசி போட போறோம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மூணு நாளைக்கு இது சாப்பிட கூடாதுன்னு சொன்ன டாக்டர் இருப்பாரு, அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொன்ன டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் நினைச்சுக்கிட்டு இங்க இருக்க எந்த டாக்டருக்காவது நீங்க ஊசி போடணும்னு ஆசைப்பட்டா கை தூக்கலாம். அவரே இருக்காரா? வாங்க நீங்க தானா? அது மாற்றம்டா மாற்றம்டா ஒரே நாள்ல ரெண்டு ஊசி போட்டாரு. ஏன் நாளைக்கு கூட ஊசி போடலாமா? ஒண்ணுக்கு மேலேயே ஒண்ணு போடுறாங்கல்ல. ஒரே நாள் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன், இப்ப அணிவிக்கிறேன். அவர் நினைக்கிறப்ப யாரு ஞாபகம் இங்க வருது? வைட்டமின். அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியா. அவன் சாமத்தியமா மண்ண பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. என்னத்தை குடுக்க போறாங்க? அவர் மாதிரி இருக்க டாக்டர் யாரு இப்ப இங்க யார சூஸ் பண்ண போறீங்க? இப்ப
தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் வேற நான்வெஜ் சாப்பிட கூடாது சொல்லிட்டாங்க. இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்றது? பட்டத்தை மாத்தி குடுங்கடா. ஜுரம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இன்ஜெக்ஷன் குத்துனாங்க. அது இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன். அதுக்கு அத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேசன் குத்துருக்கே பாடி தாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி இன்ஜெக்ஷன் குத்துனாங்க. அப்ப எப்படி இருக்கும்? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. அவங்க கேள்வி கேட்கட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நினைச்ச மாதிரியே சரிங்க, திருப்பி விட்டானே. மாத்திரை வேணாம், சிறப்பு வேண்டாம், எல்லாம் கசக்குது சொல்றாங்க. இவங்க சாப்பாடு சாப்பிடறதே இல்ல சார். பெரிய ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வாரத்துல ஆறு நாளும் தோசை இட்லி சோறு கூட்டு குழம்பு இதே குடுத்தா எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நீங்க கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான், அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு. நீங்க வெளியில சாப்பிடுறதே நியூட்ரிஷியஸா வீட்ல ஃப்ரெஷ் ஆயில்ல ஃப்ரை பண்ணி குடுக்கறோம். குடுக்கல உங்க அம்மா குடுக்கல? குடுப்பாங்க. வேற ஆயத்த கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட லாண்டு நம்ம டீமுக்கு வெட்டியே தேடி குடுங்க. உங்களுக்கு உண்மையாவே உடம்புக்கு ஏதாவது பண்ணும்ல? நீங்க கேளுங்க. அவங்க லஞ்ச் சாப்பிட்ட பிறகு ஏன் அந்த ஒரு மாதிரி தூக்கம் வருதுன்னே தெரியும். இருக்கும், எல்லாரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஒரு டெக்னிக், லெஃப்ட் மூக்கு வழியா மூச்சு மட்டும் ஒரு அஞ்சு தடவை இழுத்து விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் கம்மி ஆகும். நல்லா இருக்க. நான் வித்தியாசமா யோசிக்கிறேன் சார். சாப்பிட்டது ஆக்சுவலி பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். மெடிசன் சாப்பிட்டா 3 டேஸ்ல சரியாகும் சார். மெடிசன் சாப்பிடலன்னா 3 நாள்ல சரியாகும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா. எனக்கு என்ன என்னமா பத்து பஞ்சு வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ற?